அதுக்கப்புறம் அந்த பாலத்தில் நடந்து போனோடனே அந்த பாலம் உடையவே இல்லையாவா. அதுக்கப்புறம் அங்கே போய் போர் நடந்துருந்த போரில் இந்திரிஜி ராவணோட பையன் லக்ஷ்மணன் தான் கொல் வீட்டிடுறாரு. அப்புறம் ராமர் லக்ஷ்மணன்னா அல்லறாரு. அப்புறம் அங்கேருந்த வைத்தியர் வந்து லக்ஷ்மணனை குணப்படுத்துறதுக்கு திரோணகிரி மலை தான் வேணும்னு சொன்னாங்க. திரோணகிரி மலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹனுமன் சொன்னாரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு. ஹனுமன் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த சஞ்சீவி முன் சஞ்சீவி இலையின்னு தெரியாமல் அந்த மலையே தூக்கிட்டு வந்தாரு. அந்த மலையை தூக்கிட்டு வந்தோடனே வைத்தியர் அந்த சஞ்சீவி இலையை எடுத்து அந்த லக்ஷ்மணனோட லக்ஷ்மணன் மேலே புரிஞ்சுடுறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் கோபத்தோடு எந்திரிச்சு வந்து இந்திரிச்சே கொண்டு வர்றாங்க. அப்புறம் கடைசி போரில் ராமர் ராவணனை கொல்லறாரு. தன்னோட கல் தலை வெட்டு பட்டாலும் ராவணன் இறங்கி போகவே இல்லை, திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராமர் ஒன்று ஞாபகம் வச்சு விபீஷணன் சொன்னதை ஞாபகம் வச்சு ராவணோட தொப்புலியே அம்பவிட்டார். அப்புறம் ராவணன் இறந்துடுறாரு. அப்புறம் சீதாவும் ராமரும் ஒன்று சேர்ந்து விட்டாங்க. அப்புறம் விபீஷணன் இலங்கைக்கு ராஜா கிட்டு புஷ்பக விமானத்தை விபீஷணன் ராவணிட்ட அனுப்பிட்டாரு. ராமர் புஷ்பக விமானத்தில் எடுத்துட்டு அயோத்தியாவுக்கு போகிறாங்க. அப்புறம் அயோத்தியாவுக்கு போய் ராஜா ராணியாக வாழ்ந்து வராங்க. தேங்க்யூ.